ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் டாக்டர் விமல் கீர்த்தி மணி மார்க்கெட் மில்லினர் யூடியூப் சேனல் பார்க்குற எல்லா வியூவர்ஸ்க்கும் என்னுடைய நன்றி இன்றைக்கி மார்க்கெட் அப்டேட் வீடியோவில் செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி புதன்கிழமை வர்த்தகம் பண்ணுறதுக்கு என்ன நியூஸ் தேவைப்படுதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி ஒரு மார்க்கெட் ரிவியூ என்னன்றதை பார்த்துடலாம் செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சென்செக்ஸ் ஒரு பதினேழு புள்ளிகளும் நிஃப்டி ஒரு பதினாறு புள்ளிகளும் குறைந்து மார்க்கெட் வந்து ஒரு சின்ன ரெட் பாயிண்ட்டில் முடிஞ்சிருக்கு நிஃப்டி பேங்க் நூற்றி இருபத்தி நாலு புள்ளிகள் சரிவும் மிட் கேப் இண்டெக்ஸில் ஒரு எழுபத்தி மூன்று புள்ளிகள் சரிவும் ஏற்பட்டு மார்க்கெட் வந்து செவ்வாய்க்கிழமை வர்த்தகத்தில் நிறைவு பெற்றது செவ்வாய்க்கிழமை வர்த்தகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தி ஓடஃபோன் ஐடியா இதெல்லாம் வந்து இந்த கவர்மெண்டினுடைய ஒரு ரிலீஃப் மெசேஜால விலை அதிகரித்து வர்த்தகமானது ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனி ஹெச்டிஎஃப்சி கேன் கேன்ஃபின் ஹோம் மற்றும் எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் இதெல்லாம் இந்த ரியாலிட்டி செக்டரில் கொரோனா அப்புறம் நல்ல ஒரு டிமாண்ட் இருக்கிறதால விலை அதிகரித்து வர்த்தகமானது ஐடிசி இன்னைக்கு டாப் கெய்ன் யூனிவர்சிஸ்ட்டில் வந்தது சிஎல்ஸ்ஸு என்ற ரேட்டிங் கம்பெனி இதற்கு ஒரு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க இன்ஃபோசிஸ் ஆக்ஸிஸ் பேங்க் டிசிஎஸ் ஐசிஐசிஐ இதெல்லாம் இன்னைக்கு விலை குறைந்து மார்க்கெட் நெகட்டிவ் ஆகிறதுக்கு காரணமாக இருந்தது ஹெச்டிஎஃப்சி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் பாரதியார்ட்டல்லாம் பாசிட்டிவ் உள்ள பங்குச்சந்தை அதிக வீழ்ச்சி அடையாமல் விலை உயர்ந்து வர்த்தகமானது செவ்வாய்க்கிழமை மார்க்கெட் எப்படி இருந்ததுன்னு சார்ட்டில் போய் பார்க்கலாம் ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமையை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து அதற்கு முந்தைய தேதியில் ஒரு ரெட் கேண்டில் போட்டிருந்தது அதை ஃபாலோ பண்ணும் விதமாக இன்றைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெட் பார் போட்டிருக்கோம் பட் இருந்தாலும் மார்க்கெட்டில் அந்தளவு நெகட்டிவ்னஸ் இல்லை மார்க்கெட் கீழே ஃபால் ஆனாலும் ஒரு பவுன்ஸ் பேக் இருந்தது செவ்வாய்க்கிழமை வர்த்தகத்தில் நிஃப்டி ஓப்பன் ஆகும்பொழுது பதினேழாயிரத்தி நானூற்றி ஒன்று அதிகபட்சம் பதினேழாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஆறு லோ பதினேழாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஏழு க்ளோஸ் ஆகும்பொழுது பதினேழாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு சார்ட்டில் போயிட்டு பார்க்கலாம் நிஃப்டினுடைய ஃபைவ் மினிட்ஸ் சார்ட் இது நிஃப்டி இன்னைக்கு ஓப்பன் ஆகும் பொழுது அதனுடைய ப்ரீவியஸ் க்ளோசிங் இடத்துல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ்னஸ்ல ஓப்பன் ஆனது அதற்கப்புறம் ஒரு சிறிய ஃபால் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் டேவினுடைய லோவை பிரேக் பண்ணி நல்ல ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டில் விழுந்தது இன்ட்ராடே ஆகிறதுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அமைந்தது அதே மாதிரி ப்ராஃபிட் புக்கிங் இந்த ப்ரீவியஸ் டேவினுடைய ஹை பாயிண்ட் இந்த இடத்துல இதை பிரேக் பண்ண முடியாமல் மறுபடியும் அங்கேருந்து ஒரு சின்ன ஃபால் நடந்தது இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இந்த லோவை பிரேக் பண்ணுற கேண்டில் வந்து ஒரு என்ட்ரி பாயிண்ட் அமைஞ்சது அப்படின்னு அப்படின்னே சொல்லலாம் டெய்லி சார்ட்டில் போய்ட்டு அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கு என்ன லெவல்ஸ்ன்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம ஆல்ரெடி ஒரு ஆல் டைம் ஹை பக்கத்தில் இருக்கோம் பதினேழாயிரத்தி நானூறு அப்படிங்கிற பாயிண்ட்டை வந்து நம்ம ஏற்கனவே டச் பண்ணதால் பதினேழாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிறது தொடர்ந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக நிஃப்டிக்கு அமையும் அதே மாதிரி சப்போர்ட் லெவல் பதினேழாயிரத்தி இரநூத்தி பத்துங்கிறத மெயின்டைன் பண்ணிக்கலாம் பேங்க் நிஃப்டி எப்படி இருந்ததுன்னு சொல்லி பார்க்கலாம் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நாட்களாக நெகட்டிவ் ட்ரெண்ட் இருந்தது இன்றைக்கும் அதை ஃபாலோ பண்ணி கண்டினியூ ஆனது ஃபைவ் மினிட்ஸ் ஷாட் பார்க்கலாம் பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஃபைவ் மினிட்ஸ் ஷாட் இது பேங்க் நிஃப்டி ஃபைவ் மினிட்ஸ் சார்ட்டில் இந்த ப்ரீவியஸ் டேவினுடைய லோ பாயிண்ட் இது மார்க்கெட் காலையில் ஓப்பன் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த இடத்துல ஓப்பன் ஆகிட்டு ஒரு நல்ல ஒரு நெகட்டிவ் ட்ரெண்ட் அதற்கப்புறம் ஒரு ரெக்கவரி ஆனாலும் இந்த ப்ரீவியஸ் டேவினுடைய லோவை தான் பிரேக் பண்ண முடிஞ்சதே ஒழிய இந்த ஹை பாயிண்ட்டுக்கு இந்த இடத்துக்கு அதனால் வர முடியல அதனால் மார்க்கெட் வந்து தொடர்ந்து பேங்க் நிஃப்டி நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் வர்த்தகமாகிட்டுருக்கு டெய்லி சார்ட்டில் போயிட்டு அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கு பேங்க் நிஃப்டி என்ன லெவல்ஸை வாட்ச் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் பேங்க் நிஃப்டி தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபைவ் டேஸாக ஒரு சைடு வேஸில் போயிட்டு இன்றைக்கி ஒரு சின்ன பின்பார் கீழ் சைடு விழுந்திருக்கு டுவெண்ட்டி டே மூவிங் ஆவரேஜை வந்து சப்போர்ட் எடுத்த மாதிரி தெரியுது அதனால் வரக்கூடிய நாட்களுக்கு பேங்க் நிஃப்டியில் முப்பத்தி ஆறாயிரத்தி ஐம்பதுங்கிறத ஒரு சப்போர்ட் லெவலாக வச்சுக்கலாம் ரெசிஸ்டன்ஸ் இந்த ப்ரீவியஸ் ஹை லெவல் முப்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி நாற்பதை பிரேக் பண்ணால் தான் மறுபடியும் அதனுடைய ப்ரீவியஸ் ஹை லெவலுக்கு போகும் அதனால் ஒரு நேரோ ரேஞ்சில் வச்சு பேங்க் நிஃப்டியை நம்ம வாட்ச் பண்ணுவோம் இன்னைக்கு முக்கியமான பிரேக்கிங் நியூஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா ஐஆர்சிடிசி ஸ்டாக் வந்து ஒரு மோனோபோலி ஸ்டாக் மாதிரி ஒரு ரெக்கார்ட் ஹையை பிரேக் பண்ணி இந்த வாரத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா பதினைந்து சதவிகிதம் விலை அதிகரித்தது அது இல்லாமல் மார்க்கெட் கேபிட்டலைசேஷனில் ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடியை தாண்டின பங்கு அப்படின்ற ஒரு மயில் கல்லையும் இது எட்டினது சார்ட்டில் போயிட்டு பார்க்கலாம் ஐஆர்சிடிசி இந்த ஸ்பிளிட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் நம்ம பார்த்தோம் அதில் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் ஒரு ஒன் டைரக்ஷனல் மூவா இந்த ரெண்டு நாட்களிலேயே கிட்டத்தட்ட ஒரு பத்து சதவீதத்திற்கு மேலே ஒரு மிகப்பெரிய மூவ் கொடுத்துருக்கு அதனால ஷார்ட் டேம் ட்ரேடர்ஸ் இதை கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்க மூவாயிரத்தி நாற்பதுங்கிறத ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க இதை வந்து க்ளோஸாக ட்ராக் பண்ணுறதுன்னா பண்ணலாம் செவ்வாய்க்கிழமை வர்த்தகத்தில் நடந்த முக்கியமான நிகழ்வுகள் பனாசியா பயோடெக் எட்டு சதவிகிதம் விலை அதிகரித்து வர்த்தகமானது இந்த பனாசியா பயோடெக் இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணுற இந்த வேக்சினை வந்து ஃபஸ்ட்டு ஷிப்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு மில்லியன் டோஸ் வந்து ஷிப்மெண்ட் அதாவது வெளிநாடுகளுக்கும் அதற்கப்பறம் வெளியில் விநியோகத்திற்கும் அனுப்புகிறதா இருக்காங்க அதன் காரணமாக பாசிட்டிவில் வர்த்தகமானது விஎஸ்டி டில்லர்ஸ் நாலு சதவிகிதம் விலை அதிகரித்து வர்த்தகமானது அதற்கு காரணம் இவர்கள் வந்து புது ரேஞ்ச் ஆஃப் டிராக்டர்ஸை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க பவர் டில்லர்ஸ் சவுத் ஆஃப்ரிக்கா கண்ட்ரியில் வந்து லான்ச் பண்ணதால் ஒரு பாசிட்டிவிட்டி இந்த ஸ்டாக்ல இருந்தது எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ் இன்றைக்கி ஐந்து சதவிகிதம் விலை அதிகரித்து வர்த்தகமானது அதற்கு காரணம் இவர்கள் இந்தியா போஸ்ட்மெண்ட் பேமெண்ட் இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்கோடு இணைந்து ஹவுசிங் லோன் ப்ராடக்ட்ஸை லான்ச் பண்ணுறதா ஒரு பாசிட்டிவ் நியூஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பிர்லா சாஃப்ட் இன்றைக்கி கிரீனில் வர்த்தகமானது அதற்கு காரணம் இவர்களை ஃப்ரெஷ் ஒர்க்ஸ் இன்கார்பரேஷன் கம்பெனியோட கூட்டுணர்வு ஒப்பந்தம் மூலிமா அந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்யூஷன்ஸை தயாரிக்கிறதா இருக்காங்க அதன் காரணமாக பாசிட்டிவில வர்த்தகமானது ஐடிசி விலை ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விலை அதிகரித்து வர்த்தகமானது சிஎல்எஸ்ஏன்ற ரேட்டிங் கம்பெனி இதற்கு ஒரு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க டார்கெட் இரநூத்தி அறுபத்தி அஞ்சு ஸ்டாக்கினுடைய சார்ட்டில் போயிட்டு புல்லிஷ் பேட்டர்ன் இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் அந்தளவு புல்லிஷ் பேட்டர்ன் இல்லை வெயிட் பண்ணி பார்ப்போம் ஜேஎஸ்பிஎல் இரண்டு சதவிகிதம் விலை அதிகரித்து வர்த்தகமானது அதற்கு காரணம் இவர்களுடைய ப்ரொடக்ஷன் நம்பர் வந்து போன மாதத்தை விட அதிகரிச்சிருக்கு அப்படின்ற ஒரு நியூஸ் வெளியிட்ருக்காங்க அதாவது ஆறு சதவிகிதம் மந்த் ஆன் மந்த்தில் விலை அதிகமாகவும் நாலு சதவிகிதம் இயர் ஆன் இயரில் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸும் அதிகரிச்சிருக்கு அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் நியூஸ் கொடுத்துருக்காங்க ஜூபிலன் ஃபுட் ஒர்க்ஸ் இன்றைக்கி ரெட்டில் வர்த்தகமானது அதற்கு காரணம் இவர்கள் வந்து ஒரு ஏழு ஏழு புள்ளி ரெண்டு ஐந்து லட்சம் ஈக்குவிட்டி ஷேர்ஸை வந்து பிளட்ஜ் அடமானம் பண்ணியிருக்காங்க இது ஒரு நெகட்டிவ் நியூஸு ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் ரெட்டில் வர்த்தகமானது அதற்கு காரணம் இந்த கம்பெனி வந்து ஆகஸ்ட் மாதத்தில் குரூட் ஸ்டீல் ப்ரொடக்ஷன் பதிமூணு புள்ளி ஏழு ஏழு லட்சம் டன் ஐந்து பர்சன்ட் ஜம்ப் காட்டினாலும் இன்னைக்கு மார்க்கெட்டில் அது ரியாக்ட் ஆகலை ஓரியன் சிமெண்ட் இரண்டு சதவிகிதம் விலை குறைந்து வர்த்தகமானது ஹெச்டிஎஃப்சி அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இந்த ஓரியன் சிமெண்ட் ஸ்டாக்ஸ் வந்து ஒரு நாற்பத்தி நாலு புள்ளி ஏழு லட்சம் ஷேர்ஸை வந்து ஓப்பன் மார்க்கெட்டில் செல் பண்ணியிருக்காங்க செப்டம்பர் மூன்றாம் தேதி குளோபல் மார்க்கெட்ஸ்லாம் எப்படி இருந்ததுன்னு சொல்லி பார்க்கலாம் ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை பொறுத்த வரைக்கும் குளோபல் மார்க்கெட்ஸ் ஆல்மோஸ்ட் நிறைய மார்க்கெட் வந்து நெகட்டிவ் இதில் இந்த யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல தான் வர்த்தகமானது ஏஷியன் மார்க்கெட்ஸ்லையும் அதிக நெகட்டிவிட்டி காணப்பட்டது அதனால் இந்திய பங்கு சந்தையும் அளவுக்கு பாசிட்டிவ்ல ரியாக்ட் ஆகாமல் ஒரு மைல்டு ரெட்டில் முடிஞ்சிருக்கு நாளைக்கு காலையில் நம்ம வர்த்தகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டெலிகிராம் சேனலில் ஏஷியன் மார்க்கெட்ஸ் ஓப்பனிங் எப்படி இருக்குன்றதை தெரியப்படுத்துவேன் பார்த்துட்டு வர்த்தகத்தில் இறங்குங்க இண்டிசஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை ஒரு மிக்ஸுடு வர்த்தகம் காணப்பட்டது இதில் அதிக நெகட்டிவிட்டி வந்து பேங்கிங் செக்டரில் ஒரு சதவிகித சரிவு ஐடி துறை ரொம்ப நாளாக ப்ராஃபிட்டில் வர்த்தகமானது இன்றைக்கி ப்ராஃபிட் புக்கிங் நடந்தது பாசிட்டிவில் அந்தளவு பெரிய அளவுக்கு எந்த செக்டரும் இன்றைக்கி வர்த்தகமாகலை எஃப்ஐடிஏ ட டேட்டா ஏழாம் தேதி உண்டானது வந்து ரிலீஸ் ஆகிருக்கு இந்த ஆறாம் தேதி மற்றும் ஏழாம் தேதி டேட்டா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மைனஸ் பாயிண்டில் இருக்குது அதாவது அதற்கு முந்தைய தேதிகள் மூன்று நாட்கள் பையிங் இருந்தவங்க இந்த ரெண்டு நாட்கள் செல்லிங் இருந்திருக்காங்க பட் இருந்தாலும் இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய ஆவரேஜ் பார்த்தோம் அப்படின்னா பையிங் அதிகமாக இருக்கிறதால மார்க்கெட் இன்னும் புல்லிஷ் ட்ரெண்டை ட்ராக் பண்ணுது அப்படின்னே சொல்லலாம் கமோடிட்டி சந்தையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எல்லா கமாடிட்டீஸுமே ஒரு நெகட்டிவ்னஸ் கோல்டு சில்வர் க்ரூட் ஆயில் மற்றும் நேச்சுரல் கேஸ் அதே மாதிரி கரன்சி சந்தையை பொறுத்த வரைக்கும் இந்திய ரூபாயினுடைய மதிப்பு எழுபத்தி மூணு ரூபாய் எழுபத்தி ஐந்து பைசா அப்படின்னு அக்டோபர் ஃபியூச்சர் சந்தையில் வர்த்தகமாயிட்டிருக்கு செவ்வாய்க்கிழமை வர்த்தகத்தில் மோஸ்ட் ஆக்டிவாக வர்த்தகமான பங்குகள் ரிலையன்ஸ் நேற்று குட் நியூஸ் பார்த்தோம் அதை தொடர்ந்து இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் மூ பதினைந்து ரூபாய் விலை அதிகரித்து வர்த்தகமானது பாரதிய ஏர்ட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு பதினைந்து ரூபாய் மூ கொடுத்துருக்கு ஸ்டாக்ஸ் டூ வாட்சில் எடுத்திருக்கேன் அந்த டைமில் அதை பார்க்கலாம் ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனிலாம் ஹெச்டிஎஃப்சி ஒரு பாசிட்டிவ் டாடா ஸ்டீல் ஒரு நெகட்டிவ் ட்ரெண்ட் ஓட ஒரு பாசிட்டிவ்ல வர்த்தகமானது அந்த டெலிகாம் இண்டஸ்ட்ரீஸ்க்கு கவர்மெண்ட் சில ரீஃபார்ம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறதா இருக்காங்க அதன் காரணமாக ஒரு சின்ன ஸ்பைக்கில் ஓடஃபோனும் வர்த்தகமானது டாப் கெய்னர்ஸ் லிஸ்டில் ஹெச்டிஎஃப்சி பாரதி ஏர்டெல் கிராசிம் ஐடிசி மற்றும் இண்டஸ் இன்ட் பேங்க் டாப் லூசர்ஸில் சன்ஃபார்மா பிபிசிஎல் விப்ரோ டெக் மஹேந்திரா மற்றும் ஆக்சிஸ் பேங்க் ஃபிஃப்டி டூ வீக் ஹை டச் பண்ண ஸ்டாக்கு ஐஆர்சிடிசி ஆல்ரெடி சார்ட் நம்ம பார்த்தோம் இன்னொன்று ஸ்டெர்லிங் அண்ட் வில்சன் நல்ல ஒரு மூவ் கொடுத்தது ஓல்டாஸ் ஒரு ஆல் டைம் ஹை ஹேட்ஸன் ஆக்ரோ மற்றும் பாலாஜி அமைன்ஸ் ஃபிஃப்டி டூ வீக் லோவை டச் பண்ண ஸ்டாக்ல உஜ்ஜீவன் ஃபினான்ஸ் மற்றும் வெராக் இன்ஜினியரிங் இருக்குது ப்ரைஸ் மூமெண்ட்டம் அதிகமாக கொடுத்தது டிவி ஐஆர்சிடிசி ஹேட்ஸ் அண்ட் ஆக்ரோ பஜாஜ் எலக்ட்ரிக் மற்றும் கேப்லின் லேப் அதே மாதிரி ஃப்யூச்சர்ஸ் சந்தையில் அதிக வர்த்தகமான பங்குகள் இண்டஸ் டவர்ஸ் ஐஆர்சிடிசி கேன்ஃபின் ஹோம் வோல்டாஸ் மற்றும் எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் இதில் வந்து இந்த கேன்ஃபின் ஹோம் ஸ்டாக் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் கேன்ஃபின் ஹோம்ஸ் ஏன்னா ஹவுசிங் ஃபைனான்ஸ் ஸ்டாக்லாம் ஒரு ஸ்பைக்கில் இருந்ததால் இந்த கேன்ஃபின் ஹோம் பாருங்கள் ஒரு முக்கியமான பாயிண்ட்டில் வர்த்தகம் ஆயிட்டுருக்கு இதனோடய ப்ரீவியஸ் லெவலை ப்ரேக் அவுட் பண்ணிவிட்டு இன்றைக்கி மறுபடியும் வந்து ஒரு ரிஜெக்ஷனில் இருக்குது நாளைக்கு வர்த்தகத்தில் இந்த பங்கியினுடைய விலை வந்து ஒரு ஆறுநூற்றி பதினாறில் க்ளோஸ் ஆகிருக்கிறதால ஒரு ஆறுநூற்றி இருபத்தி அஞ்சை க்ராஸ் பண்ணது அப்படின்னா இதில் ஒரு ட்ரையல் ட்ரேடிங் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் நல்ல ஒரு புள்ளிஷ் ட்ரெண்டில் இருக்குது அதே மாதிரி எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் நம்ம ஒரு பாசிட்டிவ் நியூஸ் பார்த்தோம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஒரு புல்லிஷ் பேட்டர்ன் போட்டிருக்கு வெயிட் பண்ணுவோம் நாளைக்கு ஒரு க்ரீன் கேண்டில் விளத்துக்காக அப்புறமா அதை ட்ராக் பண்ணலாம் அப்பர் சர்க்கியூட் பக்கத்தில் மெக்டாவல் டூ ரிட்டைல் மற்றும் ஐஆர்சிடிசி ஜென் டெக்னாலஜி பாரத் கியர் லோயர் சர்க்கியூட் பக்கத்தில் உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் மற்றும் லிபர்டி ஷூஸ் போனஸ் ஸ்டாக்ஸ் அதே தான் மஹேந்திரா லைஃப் ஏபிஎல் அப்போலோ அப்போலோ ட்ரைகாட் மற்றும் ஜி டேட் இங்கே போட்டிருக்கேன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சார்ட் பேட்டனை பார்க்கலாம் ஸ்டாக் ஃபுல்லிட்டு பதினேழாம் தேதிக்கு சிஇஎஸ்சி டிவிடன் ஸ்டாக்ஸ் நிறைய லிஸ்ட்டில் இருக்குது எட்டாம் தேதி எக்ஸ் டிவிடன் டேட் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸு முக்கியமான கம்பெனிஸ் குஜராத் கேஸ் ஜீனஸ் பவர் அதுக்கப்புறம் கிளென்மார்க் மொயில் மங்கலம் சிமெண்ட் வேதாந்தா இருக்க ரிசல்ட்டு அதாவது எக்ஸ் டிவிடன் டேட் எட்டாம் தேதி இருக்கக்கூடிய முக்கியமான கம்பெனி ட்ரிவேணி இன்ஜினியரிங் மற்றும் உகர் சுகர் சகாயதாரி இண்டஸ்ட்ரி அது இல்லாமல் என்டிபிசி ஓஎன்ஜிசி பவர் கிரிட் இதெல்லாம் வந்து எட்டாம் தேதி எக்ஸ்டிவிடன் இருக்கக்கூடிய முக்கியமான கம்பெனிஸு அதே மாதிரி ஒன்பதாம் தேதி அதாவது எட்டாம் தேதி இருக்கிறது நாளைக்கு வாங்கணும்னு டிவிடன் கிடைக்காது அதற்கு அடுத்த நாள் ஒன்பதாம் தேதிக்கும் நிறைய கம்பெனிஸ் இருக்குது என்னென்னு சொல்லி பார்க்கலாம் குஃபிக் பயோடெக் இருக்குது ஜிஎன்ஏ ஆக்ஸல்ஸ் இருக்குது மற்றபடி முக்கியமான கம்பெனிஸ் எதுவும் இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் ஏதாவது ட்ராக் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் தேர்ட்டி டே மூவிங் ஆவரேஜை பிரேக் அவுட் பண்ணால் ஒரு ஷார்ட் நமக்கு வர்த்தகம் பண்ணலாம் நெல் கேஸ்ட் இருக்கு சார்ட் பேட்டன் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் நெல் கேஸ்ட் சார்ட் பேட்டர்ன் நல்லா இல்லை டாடா காஃபி டாடா காஃபியும் நல்லா இல்லை அதே மாதிரி அப்போது வேறு முக்கியமான ஸ்டாக் எதுவும் இல்லை அப்போது இதிலேருந்து நமக்கு எந்த ஸ்டாக்கும் ஸ்க்ரீன் ஆகலை டூ ஹண்ட்ரட் டே மூவிங் ஆவரேஜ் ஏபி கேபிட்டல் இருக்குது ஆதித்ய்துல்லா கேபிட்டல் இதுவும் நெகட்டிவ் சாட் பேட்டர்ன் ஐஎஃபி இண்டஸ்ட்ரீஸ் ஐஎஃபி இண்டஸ்ட்ரீஸ் பார்க்கலாம் இது வந்து ஒரு ரிவர்சல் பேட்டனில் இந்த டூ ஹண்ட்ரட் மூவிங் ஆவரேஜ்லாம் பிரேக் அவுட் பண்ணி மேலே போயிட்டுருக்கு இதனுடைய டார்கெட் வந்து ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறுரூபா போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஒரு நூற்றி தொண்ணூறுரூபா அதாவது இன்னும் ஒரு தொண்ணூறுரூபா மூவ் இருக்கிற மாதிரி தெரியுது அதனால் இதையும் நாளைக்கு க்ளோஸா நீங்க வாட்ச் பண்ணலாம் ஐஎஃபி இண்டஸ்ட்ரீஸ் நல்லா அதே மாதிரி கர்நாடகா பேங்க்கு கர்நாடகா பேங்க் சார்ட் பேட்டன் சரியிலே அவாய்ட் பண்ணுவோம் அப்போது டூ ஹண்ட்ரடே மூவிங் ஆவரேஜில் நம்ம வாட்ச் பண்ணுற மாதிரி ஐஎஃப்பி இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது வாட்ச் பண்ணுங்கள் ஸ்டாக்ஸ் டு வாட்ச்சில் முக்கியமானது நியூஸ் பேஸ்டு ஸ்டாக் வந்து பாரதி ஏர்டெல் நல்ல ஒரு மூவ் கொடுத்துருக்கு பாரதி ஏர்டெல் இன்றைக்கே பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு ரூபா அது இல்லாமல் இந்த ப்ரீவியஸ் லெவலில் ப்ரேக் அவுட் பண்ணுற மாதிரி கேண்டில் இருக்கிறதால இதை நம்ம க்ளோஸாக வாட்ச் பண்ணலாம் பாரதி ஏர்டெல்லில் பொறுத்த வரைக்கும் ஸ்டாப்லாஸ் ஆறுநூற்றி நாற்பத்தி ஐந்து நாளைக்கு வர்த்தகத்தில் ஆறுநூற்றி எழுபத்தி ஐந்துன்றதை கிராஸ் பண்ணும்பொழுது இதில் ஒரு ட்ரையல் ட்ரேடிங் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்து வெல்ஸ்பன் இந்தியா வெல்ஸ்பன் இந்தியா நேற்று ஒரு முக்கியமான நியூஸ் பார்த்தோம் இந்த ஃபார்மாவில் யூஎஸ்எப்டிய கிட்ட இருந்து ஒரு அப்ரூவல் கிடைச்சது அது ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டலுக்கு அப்புறம் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீனில் இருக்குது இருந்தாலும் இதனுடைய ப்ரீவியஸ் லெவல்ஸை நாளைக்கு பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது நாளைக்கு வர்த்தகத்தில் இந்த ஸ்டாக் ஒரு நூற்றி நாற்பத்தி ரெண்டை ப்ரேக் பண்ணி மேலே போனது அப்படின்னா இதில் ஒரு ஷார்ட் டர்ம் ட்ரேடிங் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் நூற்றி முப்பத்தி மூணுங்கிறத மெயின்டைன் பண்ணலாம் அடுத்த ஸ்டாக் வந்து ஓல்டாஸ் ஓல்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து நாட்களாக நல்ல ஒரு புல்லிஷ் பேட்டன் அப் மூ அந்த ப்ரீவியஸ் டேவோட ஹைய ஸ்விங் ஹை பாயிண்ட்டை பிரேக் பண்ணி இன்றைக்கி கேண்டில் மேலே க்ளோஸ் ஆகிருக்கு நாளைக்கு வர்த்தகத்தில் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறுங்கிற லெவலை கிராஸ் பண்ணதுன்னா ஒரு ட்ரையல் ட்ரெயினிங் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸ்டாப்லாஸ் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி மூணுன்றதை மெயின்டைன் பண்ணிக்கலாம் வியூவர்ஸ் கொஷின்ஸ்கெலாம் போகலாம் நாகம்மாள் கேட்டிருக்காங்க ஸ்ட்ரைட்ஸ் ஃபார்மா ஸ்ட்ரைட்ஸ் ஃபார்மா ஸ்ட்ரைட்ஸ் ஃபார்மா டோட்டலி நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் இருக்குது இதில் மேலே அப் உண்டான ஒரு பாசிபிலிட்டியும் இல்லை எக்ஸிட் ஆகிறது பரவாயில்லை ஆனந்த் கேட்டிருக்காரு குஜராத் கேஸ் வாட் ஸ்டேட்டஸ் ஐ பை செவன் நாட் சிக்ஸ் குஜராத் கேஸ் செவன் நாட் சிக்ஸில் பை பண்ணியிருக்காரு இன்றைக்கி ஒரு புல்லிஷ் கேண்டில் போட்டிருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் இன்றைத்தினுடைய லோ பாயிண்ட் ஒரு ஆறுநூற்றி எழுபத்தி ஐந்தை வந்து ஒரு ஸ்டாப்லாஸாக வச்சுக்கங்க ஸ்டாக் ஒரு பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு இது ஒரு ட்ரையாங்குலர் பேட்டர்னாக கண்டிப்பாக பிரேக் அவுட் பண்ணி ஆகணும் அப்படி இல்லை இந்த ஆறுநூற்றி எழுபத்தி ஐந்தை பிரேக் அவுட் பண்ணது அப்படின்னா எக்ஸிட் ஆகி வெளியில் வர்றது நல்லது அது வரைக்கும் ஹோல்டு நடா சார் கேட்டிருக்காரு நெஸ்ட்லே பற்றி சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டு நெஸ்ட்லே அருமையான ஒரு சார்ட் பேட்டர்ன் கன்சியூமர் குட் ஸ்டாக்ஸ் எல்லாம் ஒரு ஸ்பைக்கில் இருந்ததால புதுசாக என்டர் ஆகிறவர்களுக்கு அருமையான ஒரு என்ட்ரி பாயிண்ட் ஏற்கனவே வச்சிருக்கிறவர்கள் ஸ்டாக்கை ஹோல்டு பண்ணுங்கள் ஸ்டாப் லாஸ் பத்தொம்போதாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி அஞ்சுன்றதை மெயின்டைன் பண்ணிக்கலாம் வெங்கட் கேட்டிருக்காரு ஹுட்கோ ஹோல்டு பண்ணலாமான்னு சொல்லிட்டு ஹுட்கோ ஹுட்கோ நெகட்டிவ் சார்ட் பேட்டன்ல இருக்கு சார் இதில் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது ஒரு டெத் கிராஸ் ஓவர் நடந்து அஞ்சு நாட்களாக ரெட் கேண்டில் இருக்குது டோட்டலி அவாய்டு செந்தில்நாதன் ஆல் கார்கோ ஹோல்டு பண்ணலாமா டூ டுவெண்ட்டி சிக்ஸில் வாங்கியிருக்காரு ஆல் கார்கோ ஆல் கார்கோ அருமையான ஒரு சார்ட் பேட்டர்னில் போயிட்டுருக்கு தாராளமாக ஹோல்டு பண்ணுங்கள் டூ டுவெண்ட்டி சிக்ஸில் வாங்கியிருக்கீங்க இன்னும் மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறதால இந்த டுவெண்ட்டி டே மூவிங் ஆவரேஜை ஸ்டாப்லாஸாக வச்சுக்கிங்க இரநூத்தி பதினாறு ஒரு ஒரு நாளும் ஸ்டாக் மேலே போக போக இந்த டுவெண்ட்டி டே மூவிங் ஆவரேஜ் மேலே ஏறும் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணலாம் ப்ரஸ் நான் கேட்டிருக்காரு பாலி கேப் ஏழ்நூற்றி எண்பத்தி ஐந்து ஸோ ரிமைனிங் த்ரீ சிக்ஸ்டி ஒன் பா ஹவு கேன் ஐ ஆவரேஜ் இட் எகைன் கேட்டிருக்காரு பாலி கேப் பாலி கேப் பாலிகை மறுபடியும் அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு இப்போது இந்த ஸ்டாக்கை மறுபடியும் நீங்கள் கேச்ப் பண்ணணுன்னா இப்போ கேச்அப் பண்ண வேண்டாம் இதற்கு பதிலாக வாங்குறதுக்கு நிறைய ஸ்டாக் இருக்குது அதனால் வேறு ஸ்டாக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை மாற்றிக்கிங்க எப்போயுமே மார்க்கெட்டில் வந்து ஸ்டாக் நம்ம வாங்கின ஸ்டாக் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற ஏற பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் பண்ண ஆரம்பிப்போம் லாங் டேமில் வந்து ஒரு பதினைந்து சதவிகிதம் ஏற ஏற ஒரு ஒன் தேர்ட் ஸ்டாக்கு அப்புறம் ஒன் தேர்ட் அப்புறம் ஒன் தேர்ட் இப்படி கொடுப்போம் மறுபடியும் அதை ஆவரேஜ் பண்ணுற டைமுன்றது பார்த்திங்க அப்படின்னா இந்த மூவிங் ஆவரேஜஸை பிரேக் அவுட் பண்ணும்போது தான் ஆவரேஜ் பண்ணணும் இப்போது அது பிரேக் அவுட் பண்ணுற மாதிரி சார்ட் பேட்டன் இல்லை இன்னும் கொஞ்சம் குவான்டி வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை ஹோல்டு பண்ணுங்க மறுபடியும் செல் பண்ண வேண்டாம் மறுபடியும் ஆவரேஜுன்றதுக்கு பதிலாக வேறு ஸ்டாக்குக்கு மூவ் ஆகிறது நல்லது பணத்தை ரொட்டேட் பண்ணுங்க ஒரே ஸ்டாக்ல அமௌண்ட்டை ப்ளாக் பண்ண வேண்டாம் ஜேசுதாஸ் கேட்டிருக்காரு கேஎஸ்சி பை பண்ணலாமா கேஎஸ்சி பை பண்ண வேண்டாம் இது வந்து இப்போ ஒரு ப்ராமிசிங்கான பேட்டர்னில் இருந்தாலும் இது இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஃப்டி டே மூவிங் ஆவரேஜை தாண்டி மேலே வரல அது இல்லாமல் சார்ட்டில் வந்து நிறைய ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது அதனால் இது வந்து டோட்டலி அவாய்டு பிரசாந்த் கேட்டிருக்காரு நேல்கோ நால்கோ ஆல்ரெடி சார்ட் காட்டிட்டேன் நேஷ்னல் அலுமினியம் இல்லை சார்ட் காட்டலை நேஷ்னல் அலுமினியம் அருமையான சார்ட் பேட்டர்ன் இருக்குது நல்ல ஒரு புல்லிஷ் பேட்டர்ன் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதால ஸ்டாப்லாஸ் ஒரு தொண்ணூற்றி ஆறு ரூபாய் வச்சுக்கிட்டு நாளைக்கு வர்த்தகத்தில் இது வந்து இந்த சாரி ஸ்டாப்லாஸ் இந்த தொண்ணூற்றி ஆறு லெவலுக்கு கீழே இன்றைக்கி க்ளோஸ் ஆனதால் நாளைக்கு தொண்ணூற்றி ஆறை தாண்டும் பொழுது இதை பை பண்ணுறது நல்லது அப்போது ஸ்டாப் லாஸ் வந்து இந்த டுவெண்ட்டி டே மூவிங் ஆவரேஜ் எண்பத்தி எட்டு ரூபாயை மெயின்டைன் பண்ணிக்கலாம் புதுசென்டர் ஆகிறவர்களுக்கு நல்ல ஒரு சான்ஸு நானசேகர் கேட்டிருக்காரு ஐஏஎஃப்எல் செக்யூரிட்டீஸ் ஐஎஃப்எல் செக்யூரிட்டி சார்ட் பேட்டர்ன் டவுன் ட்ரெண்டில் இருக்குது சைட் வேஸில் போயிட்டுருக்கு மூவிங் ஆவரேஜை கட் பண்ணது டோட்டலி அவாய்டு எம்கே கேட்டிருக்காரு நீங்க சொல்ற மாதிரி டுவெண்ட்டி டேஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகி மறுபடியும் ஸ்டாக் ரைஸ் ஆகுது எக்ஸ்பிளைன் எஃப்எஸ்எல் ஸ்டாப் லாஸ் எஃப்எஸ்எல் எப்பயுமே நீங்க ஒரு ஸ்டாக் இப்போ இந்த இடத்துல வாங்கியிருக்கீங்க வச்சுங்க ஒரு பீக்ல வந்து இப்போ இந்த எஃப்எஸ்எல் ஸ்டாக் வந்து ஒரு இரநூத்தி இருபத்தி எட்டு ரூபாயில் நம்ம வாங்கியிருக்கோம் இப்போது அது அன்னையிலேருந்து இறங்க ஆரம்பிச்சு இப்போ டுவெண்ட்டி டே மூவிங் ஆவரேஜ் இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா எக்ஸிட் ஆயிக்கணும் அதுதான் நல்லது மறுபடியும் இதே ஸ்டாக்கை வாட்ச் பண்ணி இந்த ட்வெண்ட்டி டே மூவிங் ஆவரேஜை பிரேக் அவுட் பண்ணி இன்னும் பாருங்கள் பெருசாக ஒரு புல்லிஷ் கேண்டில் எதுவுமே விழலை மேலே பின்ஸ் அதிகமாக இருந்தால் ரிஜெக்ஷன் இருக்குதுன்னு அர்த்தம் அதனால் வெயிட் பண்ணி நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் விழும்பொழுது மறுபடியும் ரீஎன்ட்ரி ஆகிக்கலாம் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸினுடைய சதவிகிதம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் அதுவே சில ஸ்டாக் வந்து டுவெண்ட்டி டே மூவிங் ஆவரேஜை கட் பண்ணும்பொழுது நீங்கள் விற்கலைன்னா பெரிதளவு கீழே இறங்கி பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது இப்போது இந்த ஸ்டாக்கில் வந்து ரீஎன்ட்ரி இப்போது ரீஎன்ட்ரி ஒரு புல்லிஷ் கேண்டில் விழுந்தால் என்டர் ஆகலாம் இல்லைன்னா வெயிட் பண்ணுங்கள் இந்த மூன்று நாட்களாக ஒரு கன்சாலிடேஷன் இருக்குது இங்கே சார்ட்டை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு க்ரீன் கேண்டில் விழுந்து அடுத்த நாள் அதுக்கு மேலே வந்து ஒரு ஓப்பனிங் இருந்ததுன்னா அப்போது நீங்கள் மறுபடியும் இந்த ஸ்டாக்கில் என்டர் ஆகலாம் இப்போது வெயிட் பண்ணி பார்க்கலாம் கருணாகரன் செட்டியார் கேட்டிருக்காங்க ஜிண்டால் பாலி ஜிண்டால் பாலி ஷார்ட் பேட்டர்ன் வந்து நெகட்டிவ்ல இருக்குது சைட் வேஸில் இருக்குது ஏற்கனவே வச்சுருந்தீங்க அப்படின்னா எயிட் நைன்டி லாஸ் வச்சு ஹோல்டு பண்ணுங்கள் புதுசாக என்டர் ஆகிறவங்க அவாய்ட் பண்ணலாம் பத்மாவதி கேட்டிருக்காங்க ஜுவாரி டூ செவன்ட்டி த்ரீல வாங்கியிருக்காங்க ஜுவாரி டெத் கிராஸ் ஓவர் நடந்தது இதை எந்த விதமான ஒரு புல்லிஷ் மட்டும் தெரியல அதனால எக்ஸிட் ஆகிறது தான் வழி பாருங்கள் டபுள் டாப் ஃபார்மேஷன் இருக்குது இந்த மாதிரி டபுள் டாப் ஃபார்மேஷன் இருக்கிற ஸ்டாக் கண்டிப்பாக மோஸ்ட்லி வந்து ஃபால் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது எந்தெந்த ஸ்டாக் நீங்கள் வச்சிருக்கிறத டபுள் டாப்பை டச் பண்ணுதோ அப்போல்லாம் கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிறது நல்லது தினேஷ்குமார் கேட்டிருக்காரு அதானி கேஸ் சார்ட் பற்றி சொல்லுங்கள் அதான் கேஸ் இந்த மாதிரி ஸ்பைக்ஸ் இருக்கிற ஸ்டாக்கை டோட்டலி அவாய்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் ஒரு காலத்தில் வந்து ஸ்டார் ஆஃப் த ஸ்டாக்காக இருந்தது அந்த பிரச்சனைக்கு அப்புறம் இதில் ஒரு ட்ரெண்டுமே இல்லை இப்போ நெகட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது ஏற்கனவே வச்சிருக்கிறவங்க கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியில் வர்றதுனால புதுசாக என்ட்ராகிறவர்களுக்கு டோட்டலி அவாய்டு விஜய் கேட்டிருக்காரு கேபிஐடி டெக்னாலஜிஸ் மீடியம் டம் கேபிஐடி டெக்னாலஜி பார்த்திங்கனா ட்வெண்ட்டி டே மூவிங் ஆவரேஜில் ஒரு சப்போர்ட் எடுக்கிற மாதிரி தெரியுது பட் இருந்தாலும் என்டர் ஆகாதீங்க இன்னும் கிரீன் கேண்டில் எதுவுமே விடலை க்ரீன் கேண்டில் விழுந்து அடுத்த நாள் ஓப்பனிங் மேலே இருக்கும்போது தான் என்டர் ஆகணும் ஏன்னா திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு பேரிஷ் கேண்டில் விழுந்து கீழே ஸ்டாக் போனாலும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால் வெயிட் பண்ணுங்கள் ஒரு க்ரீன் கேண்டில் விழற வரைக்கும் டிஸ்கிளைமோ மணி மார்க்கெட் மில்லினுன்ற யூடியூப் சேனல் ஸ்டடி பர்பஸ்க்காக தங்கப்பட்டது இதில் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் ஸ்டடிக்காக மட்டும் எடுத்துக்கங்க டிப்ஸோ ரெக்கமெண்டேஷனோ கண்டிப்பாக கிடையாது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் வீடியோட டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணுங்கள் மேலும் விவரங்களுக்கு டபுள்யூ டாட் மணி மார்க்கெட் மில்லினர் டாட் நெட் அப்படிங்கிற கூட செக் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோவை இது வரைக்கும் பொறுமையாக பார்த்த எல்லா வியூவர்ஸ்க்கும் ஒரு பிக் சல்யூட்